उनका तो बस। अस्सलाम वालेकुम, इन्नैक्कु नम्म चैनल्ल मट्टन दाल्चा एप्पडी सेय्यिरदुन्नु पापोम। वीडियो स्किप पण्णाम कडैसि वरैक्कुम पारुंग। தால்ச்சாக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கேரட், மூணு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். காய்கறி வந்து கத்திரிக்காய் ரெண்டு, வாழைக்காய் மூணு எடுத்து நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். நான் இதால் அரை டம்ளர் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன், தோரம்பருப்பு. இப்போ அடுத்தது நான் வந்து மட்டனும் அதோட சேர்த்து கொழுப்பும் எடுத்துருக்கேன். இது போட்டால் தான் தால்ச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து லைட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம பருப்பு வேக வச்ச அந்த குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு நெய்யும் நம்ம கட் பண்ணி வச்ச கொழுப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆஃப் டீஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால நம்மளோட ஆணம் வந்து நல்லா மின்னு மின்னுன்னு இருக்கும். நான் வந்து ஒரு புடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம்பருப்போட வேக வச்சா கடலைப்பருப்பு சரியாக வேவாது, துவரம்பருப்பு நல்லா குழஞ்சி போயிடும். அதனால் கறியோட வேக வச்சா கரெக்டாக இருக்கும், குழையாமல் இருக்கும் அந்த கடலைப்பருப்பு. தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வதக்கக்குள்ளே சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும் தால்ச்சா. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மூணு பச்சை மிளகாவையும் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கிடும். இதே மாதிரி நல்லா வதங்கினதும் நான் வந்து ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் தயிர் சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறியை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. உருளைக்கிழங்கு டேஸ்ட் சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கின பிறகு அந்த பருப்பையும் அந்த கொழுப்பையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. கத்திரிக்காய் வந்து பாருங்கள் கலரும் நல்லா மாறியிருக்கு. கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு காய்கறி வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டு காய்கறி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது, காய்கறியும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா மினுமினுன்னு வந்திருக்கு பாருங்கள், அந்த எண்ணெய் அந்த கொழுப்பு தான். இப்போ நம்ம வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய், அதுக்கப்புறம் கேரட்டை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சதை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி கொதி விடலாம். சில பேர் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம
ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் ஆஃப் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்த பிறகு நான் லெமன் சைஸ் ஒரு புளி கரைச்சல் வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு புளிப்புனா பார்த்துக்கோங்க, பத்தாட்டி போட்டுக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ லாஸ்டில் ஒரு நாலு கொத்துக்கிட்ட கருவேப்பிலையை அப்படியே காம்போட சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை நல்லா உடச்சி சேர்க்குறேன். இந்த தால்சாக்கு வந்து கருவேப்பிலை தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி காம்போட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நம்மளோட தால்ச்சா நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் பண்ண இந்த தால்ச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பக்கத்தில் Thanks for watching.